ஐயோ, கோயில் வேறு பூட்டியிருக்கே. கதவு பூட்டியிருந்தாலும் வந்து புலம்புவேன். உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? கடவுளே, என்னையே எப்படி சோதிக்கிற? என்ன தூண் பதில், ஒரு யானை இருக்குது. கடவுளே, உங்ககிட்ட ஒரு அழகான பொண்ணு கட் பண்ணி கொடுன்னு கேட்டேன். நீயும் கொடுத்த, நல்லது தான். ஆனால் அவள் எவ்வளோ பெரிய தீனி பண்ணுறது தெரியுமா? நான் மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கி வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிக்கிற காசை அவள் ஒரே நல்ல தலப்பை கட்டியில் காலி பண்ணிடுறா. போதும், இட்ஸ் எனஃப், பிரேக்கப் பண்ணி விட்டுரு. நான் காலம் ஃபுல்லாக சிங்கிளாகவே இருந்துடுறேன். பூட்டிக்கிறதுக்குனால கேட்டிருக்காதோ, எதுக்கோ பின்னாடி போய் ஒரு வாட்டி சொல்லிடும். தம்பி, என்ன தம்பி, ஃபிகர் ப்ராப்ளமா? உங்களுக்கு என்ன சுகர் ப்ராப்ளமா? கை இப்படி நடுங்குது. யோ பையா. தம்பி, ஆ வாழ பெரிய திவ்யா. ஆமாம், அவர் தினி பண்ணாரோ. அமேசிங். இன்னைக்கு கூட ஒன்று அவுட்டிங் கூப்பிட்டுருக்கா. எக்ஸ்ட்ராடினரி. உங்ககிட்ட 300 ரூபா தான் இருக்குது. டெஃபினெட்லி. அதனால தான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இங்கே வந்து புலம்பிட்டு போகிறேன். சுவாமி, நான் சொன்னதெல்லாம் சரியா? இன்னைக்கு நுங்கம்பகம் பிசாகட்டில் ஒரு செம ஆஃபர் பண்ணுவேன், அங்கே கூட்டிகிட்டு போ. 300 ரூபாயில் எல்லாம் முடிச்சிடலாம். எப்படி சம்மா இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதோ ஞான திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த வித்தியை சொல்லித்தாங்களேன், ப்ளீஸ். அடலூசு பையலே, ஞான திருஷ்டியும் இல்லை, பூண திருஷ்டியும் இல்லை. அப்புறம் இதோ இந்த ஆப் பேர் ஃபைண்டஸ். ஓ, உங்கள் ஏரியா பக்கத்தில் சப்வேயில் பர்க்கருக்கு எப்போ பாப்கார்ன் ஆஃபரில் தருவாங்க, எப்போ பிசாகட்டில் ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க, எப்போ பிரியாணி கடையில் லெக் பீஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, இப்படி அத்தனை ஆஃபரும் இந்த ஆப்புக்கு வந்துடும்டா. இதை விட்டுட்டு சாமியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, இந்த ஆப் எல்லாருக்கும் தேவையான ஆப், முக்கியமாக உன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பசங்களுக்கு. முதல்ல போய் ஆப்பை ஏற்று, உன் ஆளுக்கிட்ட கெத்த காட்டு. போய் பாருங்க சாமி. ஆ சாமி, எனக்காக இவ்வளோ செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன வேணால் சொல்லுங்க சாமி, செய்கிறேன். 1 ரூபா கொடு. 1 ரூபாவா? 1 ரூபா வச்சு என்ன சாமி பண்ண போகிறீங்க? 1 ரூபா டீல்ரா, இன்னைக்கு நைட் டின்னருக்கு பீஸா ரெடி ஆயிடுச்சு. 1 ரூபாய்க்கு பீஸாவா? கடவுளே, காப்பாற்றிட்டீங்க. ஃபன்னி கைஸ். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் இருந்திருந்தா நான் ஏன்டா சாமியார் ஆகிறேன்?